தங்களுமா இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் டைம் அண்ட் வர்க்ல பார்ட் ஒன் வீடியோ பார்த்தோம் ஓகேங்களா அதுல என்னென்ன இருந்தது அப்படின்னா நேர்மாறல் எதிர்மாறல் கலப்பு மாறல் இந்த மூணுலையும் சம் கேட்டாங்க அப்படின்னா எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் ஓகேங்களா அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க அப்போதான் அதோட தொடர்ச்சியும் கான்செப்ட்டும் உங்களுக்கு தெளிவா புரியும் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம பார்ட் டூ வீடியோ பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த மாறல் சம் இருக்கு இல்லையா நேர் எதிர்கலப்பு மாறல் இந்த சம்ல பார்த்தோம் அப்படின்னா நாட்கள் அதிகரிச்சது அப்படின்னா ஆட்கள் வந்து குறைவாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஆட்கள் அதிகரிச்சாங்கன்னா நாட்கள் குறையும் ஒரு வேலையை செய்யறதுக்கு இந்த மாதிரி பார்த்தோம் ஓகேங்களா இப்ப பார்க்க போற மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு ஆட்கள் கொடுத்துருவாங்க ஏ அந்த மாதிரி ரெண்டு ஆட்கள் கொடுத்து அவங்க தனித்தனியா செஞ்சாங்க அப்படினா ஒருவேளை இந்த டைம்ல முடிப்பாங்க ஓகேங்களா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கனா என்ன டைம்ல முடிப்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும் அதுபோக மூணு பேரும் வரும் ஓகேங்களா ஏ மூணு பேர் சேந்தாங்கனா என்ன மாதிரி வரும் தனித்தனியா செஞ்சாங்கனா என்ன மாதிரி வரும் இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஓகேங்களா பார்க்கலாமா இது வந்து பன்னெண்டாவது சம்முன்னு போட்டிருக்கேன் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம பதினோரு சம் பார்த்தாச்சுங்களா அதோட தொடர்ச்சிங்கிறதால நான் பன்னெண்டுன்னு போட்டிருக்கேன் பாருங்க ஏ என்பவர் ஒரு வேலையை மூன்று நாட்களிலும் பி என்பவர் ஆறு நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை டேஸ் நாட்களில் ஓகேங்களா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதாவது ஏ தனியா வந்து ஒரு வேலையை மூணு நாளில் செய்யறா பி தனியா வந்து ஆறு நாளில் செய்யறாராமா ஓகேங்களா அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க இதுதான் கொஸ்டின் ஓகேங்களா இப்படி கொடுத்தது அப்படின்னா ஆறு ப்ளஸ் மூணு அந்த மாதிரி ஒன்பதுன்னு போடக்கூடாது ஓகேங்களா இப்போ வந்து ஒரு வேலையை மூணு நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க அப்போ நமக்கு ஒரு நாள் வேலை என்னன்னு தெரியணும் ஓகேங்களா ஒரு நாள் வேலை அப்படின்னா ஏவின் ஒரு நாள் வேலை ஒரு நாள் வேலை அப்படின்னா போட்டுக்கணும் அப்போ ஒன்னு பை மூணு ஓகேங்களா இந்த மூணுங்கிறது மூணு பை ஒன்னு இருக்கிறதா அர்த்தம் ஓகேங்களா நம்ம வந்து தலைகீழியா எழுதும் போது ஒன்னு பை மூணுன்னு ஆயிரும் ஓகேங்களா அதே மாதிரி பீன் ஒரு நாள் வேலை என்ன ஒன்று பை ஆறு ஆறோட தலைகீழி ஒன்று பை ஆறு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும் ஓகேங்களா அப்போ ஒரு நாள் வேலையை வச்சு தான் நம்மளால் சம் போட முடியும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தலைகீழியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா இப்போது ஒரு மூணு நாளில் வந்து ஒரு புக்கை மூணு புக்கை வந்து பா ப்ரிண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க மூணு நாள் மூணு புக்கை பிரிண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போ ஒரு நாளைக்கு ஓகேங்களா ஒரு நாளுக்கு ஒரு புக்கு தான் பிரிண்ட் பண்ணுவாங்க கரெக்டா புரியுதுங்களா அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புக்கை பிரிண்ட் பண்ணி மூணு நாளில் புக்கு பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ரேஷியோவா எழுதணும் அப்படின்னா எப்படி வரும் டோட்டல் ஒன்னே ஒரு பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ மூணுல ஒரு புக்கு பிரிண்ட் பண்றாங்க எப்போ ஒரு நாளில் ஓகேங்களா இந்த ரேஷியோவை தான் நான் இந்த இடத்துல தலைகீழியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓகேங்களா ஸோ இதுவும் இதுவும் ஒன்று தான் ஓகேங்களா ஒரு நாளில் ஒரு புக்கு பிரிண்ட் மூணில் ஒரு பிரிண்ட் பண்ணால் பண்ணாதான் நம்மளால் மூணு நாளில் மூணு புக்கையும் பிரிண்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல நீங்கள் தலைகீழே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அப்போது இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்களோ ஏன் வந்து ஒரு வேலையை இத்தனை நாளில் முடிக்கிறாருன்னு சொன்னாங்கன்னா அவரோட ஒரு நாள் வேலை இங்கே கொடுத்துருக்க வேல்யூவோட தலைகீழி அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா இருக்கும் ஓகேங்களா ஓகே அப்போ ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை எப்ப முடிப்பாங்கன்னு தான் ஓகேங்களா அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல எவ்வளவு வேலை செய்வாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியா போட்டுடலாம் பாருங்க ஏ பிளஸ் பி எப்படி எழுதலாம் ஒன்று பை மூணு ஒரு நாள் ஒன்று பை மூணு ஒரு நாள் ஒன்று பை ஆறு ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு பின்னத்தை கூட்டணும் அப்படின்னா ஓகேங்களா கீழே இருக்க வேல்யூக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து போடணும் ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு தெளிவாக தெரியும் எப்படி வந்து ரெண்டு பின்னத்தை கூட்டுறது பெருக்கிறது வ கழிக்கிறது வகுக்கிறது இது எல்லாமே நம்ம பேசிக் மேக்ஸில் போட்டிருப்போம் ஸோ நீங்கள் பார்க்காதவங்க அதை பாருங்கள் உங்களுக்கு தெளிவான டீட்டெயில்ஸ் தெரியும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும் அந்த ரெண்டு வேல்யூக்கு எல்சிஎம் எடுக்கணும் அப்போது என்ன பண்ணணும் மூணு கம ஆறு மூணால் போட்டால் ஒன்று ரெண்டு ஓகேங்களா எல்சிஎம்னால் என்ன இந்த சைடில் இருக்கிறது இந்த கீழே இருக்கிறது ரெண்டையும் பெருக்கணும் ஓகேங்களா அப்போது எல்சிஎம் என்ன கிடைக்கும் நமக்கு மூணு இன்ட்டு ரெண்டு ஆறுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஆறு ரெண்டு இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம ஆறுன்னு கொண்டு வரணும் அதுக்காக என்ன பண்ணணும் மூணு இன்ட்டு ரெண்டுன்னு போட்டால் ஆறு வந்துடும் கீழே பெருக்கும் போது மேலையும் நம்ம பெருக்கணும் அப்போ தான் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது ப்ளஸ் இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம் நம்ம ஒன்று பை ஆறு தான் இருக்கு அப்படியே வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ இது என்ன ஆகும் ஓ ரெண்டு 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 ப்ளஸ் ஒன்று பை ஆறுன்னு ஆகும் ஓகேங்களா ரெண்டுமே கீழே வந்து ஈ ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம மேலே இருக்கிறத கூட்டிக்கலாம் ஓகேங்களா பெண்ணாகும் மூணு பை ஆறு அடித்து போட்டால் ஒன்று பை ரெண்டு ஓகேங்களா அப்போ ஏ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளில் செய்ய வேண்டிய வேலை வந்து ஒன்று பை ரெண்டு ஓகேங்களா அப்போது மொத்தமாக வேலை எவ்வளோ முடிச்சிருப்பாங்க இப்போ இங்கே நம்ம தலைகீழே போட்டோமா இதோட தலைகீழே என்ன ரெண்டு தான் இந்த கீழே ஓகேங்களா அப்ப ரெண்டு நாள்ல ஏபி ரெண்டு பேருமே சேர்ந்து வேலையை ஓகேங்களா அவ்வளவுதான் இதுதான் வந்து கான்செப்ட் ஓகேங்களா இதை வந்து நம்ம ஈஸியா ஷார்ட்லயும் போட்டுக்கலாம் ஓகேங்களா அது சொல்கிறேன் இப்ப இப்போ பாருங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டு போட்டோம் இல்லையா ஈஸியா நம்ம ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் போட்டுக்கலாம் ஷார்ட் கட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஏவோட தனி வேல்யூ ஓகேங்களா ஏ தனியா இவ்வளோ நாளில் செய்வாரு பி தனியா இவ்வளோ நாளில் செய்வாரு ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா மேலே இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு வேல்யூஸையும் ஓகேங்களா மேலே பெருக்கி எழுதிக்கணும் கீழே கூட்டி எழுதிக்கணும் அவ்வளோதாங்க ஓகேங்களா இந்த இடத்துல ஆறு அவ்வளோதான் ஓகேங்களா ஷார்ட்கட் இது தான் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம போடுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் மே ரெண்டு வேல்யூஸ் இருந்து தனித்தனியாக ரெண்டு பேரும் ஏ தனியாக பி தனியாக ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் மட்டும் ரெண்டு வேல்யூஸையும் மேலே பெருக்கி டிவிடன் பைக்கு கீழே ரெண்டையும் கூட்டிக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் என்ன வரும் மூணு இன்ட்டு ஆறு பை இது வந்து ஒன்பதுன்னு கிடைக்கும் ஓகேங்களா அடிச்சு போடலாமா மூணு நாள் அடித்தா இது மூணு மறுபடி அடிச்சா ரெண்டு அப்ப ஆன்சர் ரெண்டு நாட்கள் அவ்வளவுதான் ஓகேங்களா சோ ஒரே ஸ்டெப்ல கூட நீங்க போட்டுக்கலாம் ஓகேங்களா ஆனா கான்செப்ட் நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும் அப்பதான் வந்து இதுல ஏதாவது ட்விஸ்ட் வச்சு கேட்டா கூட நம்மளால போட முடியும் ஓகேங்களா அடுத்த சம் பார்க்கலாம் ஏ என்ற நபர் ஒரு வேலையை இருபது நாட்களில் செய்து முடிக்கிறார் அதே வேலையை பி முப்பது நாட்களில் முடிக்கிறார் எனில் ஏபி இருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க ஆகும் காலம் ஓகேங்களா அதே மாதிரியே கொடுத்துருக்கங்க பாரு பி தனியாக இருபது நாட்கள் சரி ஏ தனியாக இருபது நாட்கள் பி தனியாக முப்பது நாட்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏ பி இருவரும் சேர்ந்து எத்தனை நாள்லாம் முடிப்பாங்க ஓகேங்களா ஸோ சேம் கொஸ்டின் எப்படி போடலாம் பாருங்க என்ன பண்ணணும் ஷார்ட்கட்டில் போட்டுக்கலாம் பாருங்க ரெண்டு வேல்யூஸ் இருக்கா இருபது இன்ட்டு முப்பது இந்த ரெண்டையும் மேலே பெருக்கிக்கணும் கீழே கூட்டிக்கணும் ஓகேங்களா அவ்வளோதான் பாருங்கள் மேலே என்ன ஆகும் இருபது இன்ட்டு முப்பது டிவைடட் பை முப்பது இருபது ப்ளஸ் முப்பது ஐம்பது ஓகேங்களா இப்போ அடித்து போட்டுக்கலாமா ஜீரோ ஜீரோ அடித்தா கேன்சல் அஞ்சால் அடித்தா இது நாலு அப்போது என்ன வேல்யூ இருக்குது நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து பன்னெண்டு நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ தனித்தனியாக கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு கொடுத்தா மட்டும்தான் இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா மேலே ரெண்டு வேல்யூஸையும் பெருக்கி டிவைடட் பைக்கு கீழே அந்த ரெண்டையும் கூட்டி கேன்சல் பண்ணிக்கிறது ஓகேங்களா அவ்வளோதான் புரியுதுங்களா நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஏ என்பவர் ஒரு வேலையை தொண்ணூறு நாட்களிலும் பி என்பவர் முப்பது நாட்களிலும் செய்து முடிப்பார்கள் அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் ஓகேங்களா சேம் அதே மாடல் தான் ஓகேங்களா ஏ தனியாக கொடுத்துட்டாங்க பி தனியாக கொடுத்துட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு ஓகேங்களா நம்ம அதுக்கப்புறம் வந்து இந்த சம் போடுறேன் அதுதான் ஆன்சர் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்து என்ன பண்ணணும் மேலே ரெண்டையும் பெருக்கிக்கணும் ஓகேங்களா கீழே ரெண்டையும் கூட்டிக்கணும் இப்போ பாருங்கள் தொண்ணூறு இன்ட்டு முப்பது பை நூற்றி இருபது அடித்தேன்னா ஜீரோ ஜீரோ கேன்சல் நாலு டைம் வரும் ரெண்டாள் அடித்தா இது ரெண்டு இது ரெண்டால் அடித்தா எத்தனை டைம் வரும் நான் ரெண்டு எட்டு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து அப்போது நாற்பத்தி அஞ்சு பை ரெண்டுன்னு கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இது அப்படியே ஆப்ஷனில் இருந்ததுன்னா டிக் அடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதை கலப்பு பின்னமாக எழுதிக்கலாம் பாருங்கள் நாற்பத்தி அஞ்சு ரெண்டால் போட்டோன்னா ரெண்டு ரெண்டு நாலு இந்த அஞ்சு கீழே வந்துடும் மறுபடியும் ரெண்டாவில் போட்டா அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று அப்போ என்ன வரும் கலப்பு பின்னத்தில் போட்டா ஈவு முழு நம்பராக வந்துடும் ஓகேங்களா ஒரு கோடு போட்டு மீதியை மேலேயும் எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணுறோமோ அந்த நம்பரையும் கீழே எழுதிக்கணும் ஓகேங்களா அப்போது இருபத்தி ரெண்டு நாட்கள் ஓகேங்களா இது தான் ஆன்சர் வந்துதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் இதோடு நிறுத்தியிருந்தா கூட ஓகே தான் நமக்கு ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி தான் போட போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன ஆன்சர் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பதினஞ்சாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஏ என்பவர் ஒரு வேலையை ஆறு நாட்களில் முடிப்பார் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை நான்கு நாட்களில் முடிப்பர் எனில் பி மட்டும் தனியே அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாளாகும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம் ஏ ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்டாங்க ஓகேங்களா இப்ப பார்த்தோன்னா கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு அதையும் கொடுத்துட்டு இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி போடலாம் கான்செப்ட் வைஸ் எப்படி போடலாம் ப்ளஸ் ஆர்ட் என்ன இது ரெண்டையுமே பாத்துக்கலாம் ஓகேங்களா பாருங்க ஏ என்பவர் ஒரு வேலையை ஆறு நாட்களில் முடிப்பாரா அப்போ ஏவின் ஒரு நாள் வேலை எவ்வளவு இதோட தலைகீழி எழுதணுமா அப்போ ஒன்று பை ஆறு அதுக்கப்புறம் ஏ மற்றும் பி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை ஓகேங்களா அது என்ன இங்க நாலு நாட்கள் கொடுத்துருக்காங்களா அதோட தலைகீழி ஓகேங்களா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பியோட ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்கணும் பியின் ஒரு நாள் வேலை இப்ப என்ன பண்ணணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க வேல்யூல இருந்து இந்த வேல்யூவை கழிச்சுட்டு ஆன்சர் கிடச்சிரும் ஒரு நாள் வேலை ஓகேங்களா ஓகே இப்ப ரெண்டு பின்னத்தை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டோட கீழே இருக்க வேல்யூக்கு நம்ம எல்சியம் போடணும் அப்போ நாலுக்கமா ஆறுக்கு எல்சியம் போட்டோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு மூணுன்னு வரும் இதுக்கப்புறம் காமனான நம்பரால் போட முடியாது ஸோ நிறுத்திக்கிட்டு சைடில் இருக்கிறது கீழே இருக்கிறது இது ரெண்டையும் பெருக்கணும் எல்சிஎம் பாருங்கள் எல்சிஎம் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு நாலு பன்னெண்டுன்னு கிடைக்கும் இப்போ எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கு பன்னெண்டுன்னு கிடச்சிருக்கு ஓகேங்களா இப்போது இந்த கீழே இருக்க வேல்யூ நம்ம பன்னெண்டு வர்ற மாதிரி மாற்றணும் அப்போ என்ன பண்ணணும் மூணாவில் பெருக்கலாமா இப்போ மேலேயும் நம்ம மூணால பெருக்கணும் மைனஸ் இந்த கீழே இருக்க ஆறை நம்ம பன்னெண்டாக கொண்டு வரணும் என்னாகும் கீழே ரெண்டால் பெருக்கணும் அப்போ மேலேயும் நம்ம பெருக்கணும் ஓகேங்களா இது என்னாகும் மூணு பை பன்னெண்டு மைனஸ் ரெண்டு பை பன்னெண்டுன்னு இருக்கும் அப்போ மூணும் மைனஸ் ரெண்டு பை பன்னெண்டுன்னு இருக்கும் பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா மேலே இருக்கிறத நம்ம இங்கே இருக்க ஆப்ரேஷன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் இருந்தால் ரெண்டையும் மைனஸ் பண்ணி எழுதணும் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணி எழுதணும் என்ன வரும் ஒன்று பை பன்னெண்டுன்னு வரும் அப்போ பியோட ஒரு நாள் வேலை ஒன்று பை பன்னெண்டுன்னா அப்போ பி மொத்தமாக எத்தனை நாள் செய்வார் இதோட தலைகீழி அப்போது பன்னெண்டு நாள் அப்போ அந்த வேலையை பன்னெண்டு நாளில் பி மட்டும் தனியாக செய்வார் ஓகேங்களா இது வந்து கான்செப்ட் வைஸ் ஓகேங்களா இந்த இடத்துல உங்களுக்கு புரியல அப்படின்னா ரெண்டு பின்னத்தை மைனஸ் பண்ணுறது தெரியல அப்படின்னா நம்ம பேசிக் மார்க்ஸ் அப்படிங்கிறதுல ரெண்டு பின்னத்தை எப்படி கூட்டலாம் ரெண்டு பின்னத்தை எப்படி கழிக்கலாம் பெருக்கலாம் வகுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பேசிக் மார்க்ஸில் பார்த்துருப்போம் ஓகேங்களா அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஈஸியாக எப்படி போடலாம் அதாவது டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் ஓகேங்களா எப்படி போடலாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு பன்னெண்டு நாள்னு கிடைச்சிருக்கு இது வந்து கான்செப்ட் வைஸ் ஓகேங்களா இதுவே ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஓகேங்களா எப்படி போட்டோம் இதுக்கு முன்னாடி செம்ம தனித்தனியாக கொடுத்துட்டு ஓகேங்களா ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு வேல்யூவாக மேலே மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே ஆட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா இங்கே பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா மே ரெண்டு வேல்யூவும் ஃபர்ஸ்ட்டு நம்ம பெருக்கிக்கணும் அதே தான் மேலே ஓகேங்களா கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு வேல்யூவையும் நம்ம மைனஸ் பண்ணி எழுதிக்கணும் ஓகேங்களா அங்கே பிளஸ் பண்ணியிருப்போம் இங்கே மைனஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் ஆன்சர் ஓகேங்களா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா இப்போ என்னாகும் ஆறு இன்ட்டு நாலு பை ரெண்டுன்னு கிடைக்கும் ஓகேங்களா அடித்தோம் அப்படின்னா இது மூணு அப்போ நாமும் பன்னெண்டு நாட்கள் ஓகேங்களா கட்டாக நீங்க இப்படி போட்டுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு டைம் சேவ் ஆனால் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க இதை வச்சு தான் அந்த இது வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஷார்ட்கட் பார்த்தோம்னா ஒருத்தங்க தனியாக கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளோ நாளில் செய்வாங்கன்னு கொடுத்துட்டு இன்னொருத்தங்க தனியாக செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாள் ஆகும் கேட்டாங்க ரெண்டு வேல்யூஸையும் மேலே பெருக்கிக்கணும் கீழே டிவைடட் பைக்கு கீழே பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சு எழுதிக்கணும் ஆன்சர் ஓகேங்களா புரியுதுங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு வேலையை ஏ இருவரும் சேர்ந்து பதினைந்து நாட்களில் முடிப்பர் பி மட்டும் அவ்வேலையை அறுபது நாட்களில் முடிப்பார் ஏ மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் சேம் இதுக்கு முன்னாடி அதே தான் மேலே பெருக்கிக்கணும் பதினஞ்சு அறுபது கீழே என்ன பண்ணணும் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சிக்கணும் ஓகேங்களா ஆர்டர் வைஸ் அப்படியே பதினஞ்சு மைனஸ் அறுபதுன்னு போட்டா நமக்கு மைனஸ்ல ஆன்சர் வரும் ஓகேங்களா அதனால கீழே மட்டும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிக்கணும் அவ்வளவுதான் பாருங்க பதினஞ்சு இன்ட்டு அறுபது பை இது என்னாகும் நாற்பத்தஞ்சுன்னு வருமா ஓகேங்களா அஞ்சால் அடித்தா இது மூணு இது அடிச்சா அடித்தா ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு மூணால் அடித்தா இது மூணு இங்கே அடிச்சோன்னே இருபது ஓகேங்களா அப்போ எத்தனை நாள் ஏ மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இருபது தான் அந்த வேலையை முடிப்பார் ஓகேங்களா சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம் ஷார்ட் கட் தெரிஞ்சா ஆப்ஷன் ஏதான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் பெரிய நம்பர்லருந்து சின்ன நம்பரை கீழே டிவைடட் பை கீழே மைனஸ் பண்ணிக்கணும் மேலே ரெண்டையும் பெருக்கி போட்டுக்கணும் அடிச்சு போட்ட ஆன்சர் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பதினேழாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை பதினாறு நாள்களில் முடிப்பர் ஏ தனியே அந்த வேலையை நாற்பத்தெட்டு நாட்களில் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் சேம் அதே மாதிரி கொஸ்டின் தான் இது வந்து எயித்து புக்கில் இருக்க கொஸ்டின் ஓகேங்களா ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த சம்கான ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா பாஸ் பண்ணி வச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ பாருங்கள் என்ன பண்ணணும் ரெண்டையும் மேலே பெருக்கிக்கணும் கீழே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் பதினாறு இன்ட்டு நாற்பத்தி எட்டு இங்கே பதினாறு கழிச்சுன்னா இங்கே இங்கே எத்தனை வரும் ரெண்டு மூணு முப்பத்து ரெண்டுன்னு வரும் ஓகேங்களா ஸோ இதை அடிச்சுன்னா ரெண்டு இதை அடித்தா இருபத்தி நாலு அப்போது மொத்தம் எத்தனை நாள் இருபத்தி நாலு நாலு பி தனியே செய்கிறதுக்கு ஆகும் ஓகேங்களா உங்கள் ஆன்சர் கரெக்டாக வந்ததான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா பார்க்கலாம் பி ஏபிசி என்ற மூன்று நபர்கள் முறையே ஒரு நிலத்தை உழுதனர் ஏ என்பவர் நான்கு நாட்களில் அந்த நிலத்தை உழுது முடித்தார் பி என்பவர் அதே நிலத்தை ஆறு நாட்களிலும் சி என்பவர் அந்த நிலத்தை பனிரெண்டு நாட்களிலும் உழுது முடித்தார்கள் ஏனில் மூவரும் ஒன்றாக சேர்ந்து உழுதால் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பார்கள் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் ரெண்டு பேர் இருப்பாங்க தனித்தனியாக வேலை கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா என்னன்னு கண்டுபிடிச்சோம் ஓகேங்களா இப்போ பார்த்தோன்னா மூணு பேர் தனித்தனியாக பண்ணியிருக்காங்க ஸோ மூணு பேரும் சேர்ந்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க இதுதான் கொஸ்டின் ஓகேங்களா ஓகே கான்செப்ட் வைஸ் தனியாக போட்டுறேன் அதுக்கப்புறம் ஷார்ட் கட்டும் தனியாக போடுறேன் ஓகேங்களா உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா கான்செப்ட் ஆனால் புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா பாருங்க ஏபிசி மூணு தனித்தனியாக கொடுத்துட்டாங்க ஏங்கிறவர் நாலு நாளில் செய்யறாராமா பிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு நாள் சிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு நாள் ஓகேங்களா அப்போ மூணு பேரும் சேர்ந்து இப்போது ஒரு நாளுக்கானது ஏக் என்ன இதோட தலைகீழியா இப்போ ஒன்று பை நாலு பிக்கு ஒரு நாளுக்கு ஒன்று பை ஆறு சிக்கு ஒரு நாளைக்கு ஒன்று பை பன்னெண்டு இதோட தலைகிலியா அப்படி எடுத்து எழுதிக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம மூணையும் கூட்டணும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூணை கூட்டினா தானே நமக்கு வந்து மூணு பேரும் சேர்ந்து எவ்வளவு நல்ல பண்றாங்கன்னு தெரியும் பாருங்க கூட்டும் போது இந்த தலைகீழி வேலையை தான் கூட்டணும் ஏன்னா ஒரு நாளைக்கானது கண்டுபிடிச்சிட்டாதான் நமக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா இப்ப ஒன்று பை நாலு பிளஸ் ஒன்று பை ஆறு பிளஸ் ஒன்று பை பன்னெண்டு ஓகேங்களா இப்போ மூணு பின்னத்தை நம்ம கூட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும் கீழே இருக்க வேல்யூஸ்க்கெல்லாம் எல்சியம் கண்டுபிடிச்சிக்கணும் பாருங்க என்ன வரும் நாலு ஆறு பன்னெண்டு ரெண்டால் போட்டோம்னா ரெண்டு மூணு ஆறு ஓகேங்களா இது மறுபடியும் இது ரெண்டால் போடலாம் போட்டோம் அப்படின்னா ஒன்று மூணு இது வந்து மூணுன்னு கிடைக்கும் மறுபடியும் மூணாவில் போட்டால் ஒன்று 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 ஸோ ஓகேங்களா ஸோ கீழே எல்லாமே ஒன்று வந்துருச்சு இப்போ வந்து இந்த சைடில் இருக்கிறத பெருக்கனா எல்சிஎம் ஓகேங்களா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு கீழே இருக்கிறதையும் பெருக்கணும் ஒன்றுங்கிறதால நான் விட்டுட்டு ஓகேங்களா ஒன்றால் பெருக்குனாலும் அதே தான் கிடைக்க போகுது என்ன வரும் நாலு நாமு பன்னெண்டு ஸோ எலசியம் பன்னெண்டுன்னு கிடைச்சிருச்சா இந்த பின்னத்துல மூணு பின்னத்துலேயுமே கீழே வந்து பன்னெண்டு வர்ற மாதிரி நம்ம மாத்தணும் ஓகேங்களா அப்போது இதை பெரு மூணால பெருக்கனா பன்னெண்டு இப்போ மேலேயும் நம்ம மூணால பெருக்கணும் ப்ளஸ் இதை ரெண்டால பெருக்கினா பன்னெண்டு அப்ப மேலையும் ரெண்டால பெருக்கணும் இது ஒன்று பை பன்னெண்டு பன்னெண்டு அப்படியே இருக்கு விட்டுடலாம் ஓகேங்களா அப்போ என்ன இருக்கும் இங்க இது பன்னெண்டுன்னு ஆயிரும் இதுவும் பன்னெண்டுன்னு ஆயிரும் காமனாக இருக்கிறதால மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே கூட்டிக்கலாம் ஏன்னா கூட்டல் தான் ஓகேங்களா அப்போ மேலே என்ன இருக்கும் மூணு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை பன்னெண்டுன்னு இருக்கும் இது என்ன ஆகும் ஆறு பை பன்னெண்டு இப்போ பாருங்கள் அடிச்சா அப்படின்னா இது ரெண்டுன்னு கிடைக்கும் அப்போ ஒன்று பை ரெண்டு ஓகேங்களா இது பார்த்தோம் அப்படின்னா மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாளில் செய்ய வேண்டிய வேலை ஒன்று பை ரெண்டு அப்போது மொத்தமாக எத்தனை நாளில் செஞ்சுருப்பாங்க இந்த இதோட தலைகீழி அப்போ ரெண்டு நாட்கள் புரியுதுங்களா ஒரு நாளுக்கானதான் கண்டுபிடிச்சோம் அதோட தலைகீலி போட்டோம்னா மொத்த நாட்கள் தெரிஞ்சிடும் அப்போ மூணு பேரும் சேர்ந்து ரெண்டு நாளில் அந்த நிலத்தை உழுது எடுத்துருவாங்க ஓகேங்களா புரியுதுங்களா இது வந்து கான்செப்ட் நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து ஷார்ட் கட் போடுறேன் நீங்க எக்ஸாம்னு உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் பாருங்க ஷார்ட் கட் பார்த்தா அப்படின்னா ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எங்களா ஏபி மட்டும் கொடுத்துட்டு தனித்தனியாக கொடுத்து ரெண்டையும் சேர்த்து அப்படின்னாங்கன்னா ரெண்டு வேல்யூவையும் நம்ம மேலே வந்து பெருக்கிக்குவோம் கீழே வந்து கூட்டிக்குவோம் ஓகேங்களா இதுவே மூணு வேல்யூவாக இருந்தது அப்படின்னா என்னென்ன வேல்யூ நாலு ஆறு பன்னெண்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா மேலே அதே தான் ஓகேங்களா மூணையும் பெருக்கிக்கணும் மேலே எந்த வித்தியாசமும் கிடையாது ஓகேங்களா கீழே மட்டும் ரெண்டு ரெண்டு வேல்யூவாக பெருக்கி கூட்டிக்கணும் பாருங்க ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் பெருக்குங்க நாலு இன்ட்டு ஆறு அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு இதை ரெண்டையும் பெருக்கணும் ஆறு இன்ட்டு பன்னெண்டு மறுபடியும் ப்ளஸ் போட்டு இந்த ஒன்று மூணு அப்போது நாலு இன்ட்டு பன்னெண்டு புரியுதுங்களா எப்படி போட்டனே இந்த மூணு வேல்யூ இருக்கிறதால ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கணும் மொத முதல்ல மொதல் ரெண்டு ப்ளஸ் அடுத்த ரெண்டு ப்ளஸ் ஒன்றையும் மூணையும் இந்த மாதிரி பெருக்கி கூட்டிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டெப்பு மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா பாருங்க நாலு இன்ட்டு ஆறு இன்ட்டு பன்னெண்டு கீழே பெருக்கி போடுங்க ஆறுநாங்கு இருபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு அப்போ என்ன வரும் நாலு இன்ட்டு ஆறு இன்ட்டு பன்னெண்டு பை கூட்டலாமா பத்து பதினாலு மீதி ஒன்று அஞ்சு பன்னெண்டு பதினாலு ஓகேங்களா இப்போ அடித்து போட்டால் ஆன்சர் பாருங்கள் நாலால் அடித்தா முன்னாங்கு பன்னெண்டு மீதி ரெண்டு ஆறுநாங்க இருபத்தி நாலு ஆறால் அடித்தோம் அப்படின்னா இது எத்தனை டைம் வரும் ஆறு ஆறு முப்பத்தாறு மறுபடியும் இதை அடித்தா ரெண்டு அப்போது இரண்டு நாட்கள் அவ்வளோதான் ஓகேங்களா கான்செப்ட் வைஸ் போட்டாலும் உங்களுக்கு ரெண்டு தான் வரும் இந்த மாதிரி ஷார்ட்கட் போட்டாலும் ரெண்டு தான் வரும் ஓகேங்களா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு டைம் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண போனால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த நம் இந்த கீழே போடுறோம் பார்த்தீங்களா அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும் ஓகேங்களா உங்களுக்கு இது மறுந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க இது மருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா பத்தொம்பது பார்க்கலாம் பாருங்க ஏபிசி ஆகிய மூவரும் ஒரு வேலை முறையை எட்டு பதினாறு முப்பத்தி நாட்களில் முடிப்பார்கள் எனில் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் ஓகேங்களா இந்த மாதிரி பெரிய நம்பராக வந்துச்சுன்னா ஓகேங்களா எட்டு பதினாறு முப்பத்தி இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஷார்ட் கட் போட்டீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஓகேங்களா ஸோ கான்செப்ட் வயசே இதை போட்டுக்கலாம் பாருங்க அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு ஒன்று பை எட்டு எட்டோட தலைகேலி பி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று பை பதினாறு ஒரு நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை சி பார்த்தா அப்படின்னா ஒன்று பை முப்பத்து ரெண்டு இது எப்படி போட்டோன்னு தெரியுது இல்லைங்களா ஒவ்வொன்றோட தலைகீழி தான் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும் மூணையும் கூட்டணும் அப்போது ஒன்று பை எட்டு ஒன்று பை பதினாறு ஒன்று பை முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா இப்போது எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு இதுக்கு வந்து எல்சிஎம் போடணும் பாருங்கள் ரெண்டாவில் போட்டால் நாலு எட்டு பதினாறு மறுபடி ரெண்டாவில் போட்டால் ரெண்டு நாலு எட்டு மறுபடி ரெண்டாவில் போட்டால் ஒன்று ரெண்டு நாலு மறுபடி ரெண்டாவது போட்டால் ஒன்று ஒன்று ரெண்டு இதுக்கப்புறம் நிறுத்திக்கலாம் ஓகேங்களா நிறுத்திட்டு இந்த சைடில் இருக்கிறது கீழே இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கணும் எல்சியம் பாருங்கள் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா அப்போ கீழே இருக்க வேல்யூவை நம்ம முப்பத்தி ரெண்டாக கொண்டு வரணும் அப்போ என்ன பண்ணலாம் எட்டு நாங்கள் முப்பத்தி ரெண்டா மேலே நாலால் பெருக்கிக்கணும் இது பதினாறு ரெண்டு முப்பத்து ரெண்டு மேலே ரெண்டால் பெருக்கிக்கணும் ஓகேங்களா இது அப்படியே போட்டுக்கலாம் ஏன்னா கீழே முப்பத்து தான் இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ கீழே எல்லாமே முப்பத்து ரெண்டு வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ ஒரே முப்பத்து ரெண்டாக போட்டுட்டு மேலே எல்லாத்தையும் கூட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் நாலு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று என்ன ஆகும் நாலு ஆறு ஏழு ஏழு பை முப்பத்தி இருக்கு ஓகேங்களா இப்போ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு ஏழு பை முப்பத்தி ரெண்டுன்னு கிடைச்சிருக்கு ஆனால் இந்த மூணோட ஒரு நாள் வேலையை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா அப்போ மொத்தமாக எத்தனை நாள் வரும் அதோட தலைகீழிதானே வரும் புரியுதுங்களா அப்போ முப்பத்தி ரெண்டு பை ஏழு நாட்கள் புரியுதுங்களா இந்த இடத்துல நம்ம தலைகீழியாக கொண்டு தான் ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம் அப்போ இந்த வேல்யூ வந்து தலைகீழாக இருக்கிறதா அர்த்தம் ஓகேங்களா ஏன்னா ஒரு நாளுக்கான வேலையை தான் கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும்னா இதோட தலைகீழி போடணும் இதோட தலைகீழினா என்ன ஒன்று பை ஏழு பை முப்பத்து ரெண்டுன்னு வரும் ஒரு டிவைடட் பைக்கு கீழே இன்னொரு டிவைடட் பை இருக்கிறதால நம்ம எப்படி எழுதிக்கலாம் மேலே இருக்க வேல்யூ அப்படி எழுதிட்டு இன்டூ இதோட தலைகீழி அப்போ முப்பத்தி ரெண்டு பை ஏழுன்னு வரும் ஒன்னால பேர் போது அதே ஆன்சர் தான் வரும் இப்போ முப்பத்தி ரெண்டு பை ஏழுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ மேலே இருக்க வேல்யூவை விட கீழே இருக்க வேல்யூ சின்னதாக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் கலப்பு பின்னமாக எழுதிக்கலாம் எழுதலாமா பாருங்க நாலு டைம் போட்டால் இருபத்தெட்டு மீதி நாலு ஓகேங்களா அப்போ இது எப்படி எழுதலாம் நம்ம ஈவ முழு நம்பராக எழுதிக்கோங்க ஓகேங்களா ஒரு கோடு போட்டு எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணுறோமோ அதை கீழே மீதி மேலே அப்போது நாலு நாலு பை ஏழு நாட்கள் ஓகேங்களா புரியுதுங்களா இந்த இடத்துல நீங்கள் தலைகீழையாக மாற்றினா தான் ஆன்சர் வரும் இது மட்டும் ஆன்சர் கிடையாது இது வந்து ஒரு நாளுக்கான வேலை தான் ஓகேங்களா புரியுதுங்களா ஓகே இது வந்து கான்செப்ட் வைஸ் போட்டாச்சு ஓகேங்களா இதை ஷார்ட்கட்டில் போட்டோன்னா நம்ம பெருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் எப்படி போடுவோம் இதை எட்டு இன்ட்டு பதினாறு இன்ட்டு முப்பத்து ரெண்டு மூணையும் பெருக்கி போடுவோமா கீழே என்ன பண்ணுவோம் ரெண்டு ரெண்டாக பெருக்குவோம் அப்போ எட்டு இன்ட்டு பதினாறு ப்ளஸ் பதினாறு இன்ட்டு முப்பத்ரெண்டு ப்ளஸ் எட்டு இன்ட்டு முப்பத்ரெண்டுன்னு ஸோ இதெல்லாமே பெருக்கி போறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் கான்செப்ட் வைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை மேம் எனக்கு ஷார்ட்கட் தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் பரவாயில்ல இதை நீங்கள் இதை வந்து சால்வ் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க ஓகேங்களா இதுக்கும் அதுக்கும் கரெக்டாக வருதான்னு ஆன்சர் செக் பண்ணிக்கு ஓகேங்களா புரியுதுங்களா இப்ப நம்ம இருபது பார்க்கலாம் பாருங்க ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை பனிரெண்டு நாட்களில் முடிக்கின்றனர் பி மற்றும் சி பதினெட்டு நாட்களிலும் சி மற்றும் ஏ முப்பத்தாறு நாட்களிலும் அந்த வேலையை முடிக்கின்றனர் ஏனெனில் ஏ பி சி மூவரும் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் காலம் என்ன இது வரைக்கும் எப்படி பார்த்தோம் தனித்தனியாக மூணு பேருக்கு கொடுத்துட்டு மூணு பேரும் சேர்ந்தா எப்படின்னு கேட்டாங்க ஆனால் இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு பேராக சேர்ந்து சேர்ந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து மூணு பேரும் சேர்ந்தா எவ்வளோ வரும்னு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ பாருங்க என்ன அர்த்தம் ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து பன்னெண்டு நாளில் முடிக்கிறாங்களாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பி பிளஸ் சி சேர்ந்து பதினெட்டு நாள் சி பிளஸ் ஏ சேர்ந்து முப்பத்தாறு நாள் ஓகேங்களா அந்த வேலையை முழுசா முடிக்கிறதுக்கு அப்போ ஒரு நாளுக்கானது நமக்கு என்னன்னு தெரியும் இதோட தலைகீழி ஓகேங்களா அப்போ ஒன்று பை பதினெட்டு ஒன்று பை முப்பத்தி ஆறு இது நமக்கு தெரியும் இல்லையா இது வந்து மொத்தமாக முடிக்கிறதுக்கு நாட்கள் இங்கே தலைகீழா போடுறது இல்லாமல் ஒரு நாளுக்கான வேலை ஓகேங்களா ஒரு நாளுக்கு அதோட தலைகிலி ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும் இது எல்லாத்தையுமே கூட்டணும் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ இந்த மூணையும் கூட்டணுன்னா என்ன பண்ணணும் இந்த மூணையும் கூட்டணுமா இப்போ ஒன்று பை பன்னெண்டு ஒன்று பை பதினெட்டு ஒன்று பை முப்பத்தி ஆறு ஓகேங்களா ஓகே இப்போ இது என்ன ஆகும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இந்த மாதிரி வருதா ரெண்டு ஏ இருக்கா அப்போ டூ ஏ ப்ளஸ் ரெண்டு பி இருக்குது டூ பி ப்ளஸ் ரெண்டு சி இருக்கு அப்போ டூ சி ஓகேங்களா எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கு நான் ரெண்டு ஏ ரெண்டு பி ரெண்டு சீனு போட்டுக்கிறேன் ஓகேங்களா இப்ப நம்ம மூணு பின்னத்தை கூட்டணும் அப்ப என்ன பண்ணலாம் கீழே இருக்கிறதுக்கெல்லாம் எல்சியம் கண்டுபிடிச்சு போட்டுக்கலாம் பாருங்க பன்னெண்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு ரெண்டால போட்டா ஆறு ஒன்பது பதினெட்டு மறுபடியும் ரெண்டால போட்டா இது மூணு இது ஒன்பது இதுவும் ஒன்பதுன்னு ஆயிரும் ஓகேங்களா இப்ப மூணால போட்டா ஒன்னு மூணு மூணு மறுபடியும் மூணால போடலாமா

அப்போ மேலேயும் நம்ம ரெண்டாவது இருக்கணும் இந்த முப்பத்தாறை அப்படியே வச்சுக்கலாம் கீழே பார்த்தோன்னா மூணுமே முப்பத்தாறுன்னு வந்துருச்சா அப்போ ஒரே கூட போட்டு ஒரு டைம் போட்டுக்கிட்டு மேலே இருக்காது அப்படியே கூட்டிக்கலாம் பாருங்கள் மூணு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஆறு பை முப்பத்தாறு ஈக்குவல் டு ஒன்று பை ஆறு அடித்து போட்டால் ஒன்று பை ஆறு ஓகேங்களா இப்போ இந்த சைடு பாருங்கள் என்ன இருக்குது ரெண்டை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஓகேங்களா நமக்கு இந்த மூ இந்த மூணு வேலையும் சேர்ந்து தான் வேணும் ஓகேங்களா மூணு பேரும் சேர்ந்து தான் வேணும் அப்போ இந்த ரெண்டை வந்து ஈக்குவேஷன் க்ராஸ் பண்ணிக்கலாம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டூ ஒன்று பை ஆறு ஆல்ரெடி இருக்குது இந்த ரெண்டு வந்து ஈக்குவேஷனை க்ராஸ் பண்ணும்போது டிவைடட் பைல வரும் ஓகேங்களா அப்போ என்ன ஆகும் ஒன்று பை பன்னெண்டு இந்த ஒன்று பை பன்னெண்டுங்கிறது மூணு பேரும் சேர்ந்து பார்க்குற ஒரு நாள் வேலை ஓகேங்களா அப்போ மொத்தமாக எத்தனை நாள் பன்னெண்டு நாட்கள் இதோட தலைகீழி புரியுதுங்களா இந்த இடத்துல எப்படி போட்டோன்னு ரெண்டு இங்க வந்து டூ டைம்ஸ் வருது அந்த ரெண்டை வந்து நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம் மூணு பேருக்கான ஒரு நாள் வேலை தான் வேணும் அப்போ அந்த ரெண்டை டிவைடட் பைல கொண்டு வந்தாச்சு பெருக்குனா ஒன்று பை பன்னெண்டுன்னு வருது இது வந்து ஒரு மூணு பேர்த்துக்கான ஒரு நாள் வேலை ஓகேங்களா அப்போ மொத்தமா அந்த வேலையை எப்போ முடிப்பாங்க பன்னெண்டு நாள்ல முடிப்பாங்க ஓகேங்களா புரியுதுங்களா நீங்கள் இந்த மாதிரியே நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா கான்செப்ட் வைஸே போட்டுக்கலாம் இதுக்கு ஷார்ட் கட் இருக்குது ஆனால் அதை விட இதுவே உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஓகேங்களா இந்த இடத்துல நீங்கள் இந்த மூணு பின்னத்தை எப்படி அடிஷன் பண்ணணும் எப்படி கூட்டணுங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும் ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா இருபத்தொன்னா சம் பார்க்கலாம் பாருங்கள் ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை பனிரெண்டு நாட்களிலும் பி மற்றும் சி அதே வேலையை பதினாறு நாட்களிலும் சி மற்றும் ஏ இருவரும் சேர்ந்து இருபத்தி நாலு நாட்களிலும் செய்து முடித்தால் சி மட்டும் அதே வேலையை செய் இது முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் அதாவது ஏதோ ஒருத்தவங்களை மட்டும் தனியாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி கொஸ்டினுக்கு இந்த கொஷினுக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு ரெண்டு பேராக கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி கொஷ்டினில் மூணு பேரும் சேர்ந்தா அப்படின்னு கேட்டாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டும் தனியாக செஞ்சது எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு மூணு பேரும் சேர்ந்தா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் எ எந்த வேல்யூ கேட்குறாங்களோ சி கேட்டாங்கன்னா இந்த வேல்யூ இருக்கு இல்லையா இதுலேருந்து கழிச்சிக்கணும் ஓகேங்களா பி கேட்டாங்க அப்படின்னா பி இல்லாமல் வரும் பாருங்க அதுல இருந்து கழிச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி கழிச்சு போட்டுட்டா வந்து ஓகேங்களா போடுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அதோட தலைகீழியெல்லாம் எடுத்து கூட்டிக்கணும் ஓகேங்களா ஸ்ட்ரைட்டாக இந்த ஸ்டெப்பை போட்டு ஓகேங்களா இந்த சைடு என்ன இருக்கும் டூ இன்டூ ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு இருக்குமா ஏன்னா எல்லாத்தையுமே கூட்டுவோம் ஏ பிளஸ் பி பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் சி பிளஸ் ஏ மூணையும் கூட்டணுன்னா என்ன வரும் டூ ஏ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் டூ சின்னு வரும் நான் டூ டூவை காமலாக எடுத்துகிட்டு இதை அப்படியே எழுதிட்டு ஓகேங்களா இந்த சைடு இதோட தலைகீழி எல்லாம் கூட்டி போடுவோமா ஓகே இப்போ பாருங்கள் இதோட எல்சிஎம் பன்னெண்டு பதினாறு இருபத்தி நாலு ரெண்டாவில் போட்டால் ஆறு எட்டு பன்னெண்டு மறுபடி ரெண்டாவில் போட்டால் மூணு நாலு ஆறு மூணாவில் போட்டால் ஒன்று நாலு ரெண்டு ஓகேங்களா மறுபடி ரெண்டாவில் போட்டால் ஒன்று ரெண்டு ஒன்று இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு கீழே மேலே இந்த சைடு இந்த கீழே எல்லாத்தையும் பெருக்குனா ஆன்சர் பாருங்கள் ரெண்டு ரெண்டு நாலு நாமும் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தி எட்டு ஓகேங்களா அப்போ எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு நாற்பத்தெட்டுன்னு கிடைச்சிருக்கேன் கீழே இருக்க வேல்யூஸ் எல்லாமே நம்ம நாற்பத்தெட்டாக மாற்றணும் ஓகேங்களா அப்போது பன்னெண்டு நாலால் பெருக்கனா நாற்பத்தெட்டு அப்போது ஒன்றையும் நாலால் பெருக்கணும் ஓகேங்களா ப்ளஸ் பதினாறு மூணு டைம் போட்டால் நாற்பத்தெட்டு அப்போ மேலேயும் மூணாவில் பெருக்கணும் ப்ளஸ் இருபத்தி ரெண்டு டைம் போட்டால் நாற்பத்தெட்டு மேலேயும் ரெண்டாவில் பெருக்கணும் ஓகேங்களா இப்போ கீழே எல்லாமே நாற்பத்தெட்டுன்னு வந்துடும் ஒரே டைம் போட்டுக்கலாம் ஓகேங்களா மேலே பார்த்தோன்னா மேலே இருக்கிறது அப்படியே கூட்டிக்கலாம் பாருங்க ஏழு ஒன்பது அப்போ ஒன்பது பை நாற்பத்தெட்டுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ இதை அடிச்சு போட்டுக்கலாம் ஓகேங்களா இது மூணால போட்டால் மூணு டைம் வரும் இதை மூணால போட்டால் ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு அப்போ மூணு பை பதினாறுன்னு வரும் இதுக்கப்புறம் அடிக்க முடியாது இந்த சைடு என்ன இருக்கு டூ இன்டூ ஏ பிளஸ் பி பிளஸ் சீன்னு இருக்கு நமக்கு இந்த மூணு மூணு பேத்தோட ஒரு நாள் வேலை தான் வேணும் அப்போ இந்த ரெண்டை ஈக்வேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும் டிவைடட் பைல வரும் அப்போ ரெண்டு இன்டூ பதினாறு ஓகேங்களா இப்போ என்னாகும் மூணு பை முப்பத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு நாளுக்கான வேலை ஓகேங்களா ஸோ நமக்கு என்ன வேணும் சி மட்டும் தனியாக வேணும் நமக்கு ஏ பிளஸ் பியோட ஒரு நாள் வேலை தெரியும் என்ன ஏ ப்ளஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று பை பன்னெண்டு ஓகேங்களா இப்போது இந்த மூணு பேர்த்துலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டேன்னா சீக்கான ஒரு நாள் வேலை தெரிஞ்சிடும் பாருங்கள் இதை ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறோம் இப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் பி புரியுதுங்களா ஏன் மைனஸ் பண்ணுறோன்னு ஏன்னா இந்த இது வந்து மூணு பேர்த்துக்கானது இது வந்து ரெண்டு பேர்த்துக்கானது சி இல்லை நம்ம சி தான் வேணும் அதனால் இதை கழிச்சிக்கிறோம் ஓகேங்களா மூணு பை முப்பத்தி ரெண்டு மைனஸ் ஒன்று பை பன்னெண்டு ஓகேங்களா இப்போ பாருங்க கீழே வந்து முப்பத்ரெண்டு பன்னெண்டு இருக்கா எல்சியம் எடுக்கணும் முப்பத்தி ரெண்டு பன்னெண்டுக்கு எல்சியம் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டால் போட்டோன்னா பதினாறு இது வந்து ஆறு மறுபடியும் ரெண்டால் போட்டால் இது எட்டு மூணு ஸோ இதுக்கப்புறம் காமனான நம்பரால் போட முடியாது அப்போ எல்சியம் என்ன வரும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு எட்டு இன்ட்டு மூணுன்னு வரும் அப்போது ரெண்டு ரெண்டு நாலு நான் நாவெட்டு முப்பத்ரெண்டு முப்பத்ரெண்டு இன்ட்டு மூணு தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா அப்போ தொண்ணூற்றாறுன்னு கீழே கொண்டு வரணும் பாருங்கள் என்ன வரும் முப்பத்தி ரெண்டு இன்டூ தொண்ணூத்தாறு வரணும் அப்படின்னா இது எத்தனை பண்ணணும் மூணால பண்ணணும் அப்போ மேலே இருக்க வேல்யூவையும் நம்ம மூணால பண்ணணும் ஒன்று பை பன்னெண்டை தொண்ணூத்தாறு வரணும் அப்படின்னா நம்ம எத்தனை பண்ணலாம் எட்டால் பண்ணலாமா எட்டால் போட்டால் தொண்ணூத்தாறுன்னு வந்து அப்போ என்ன வரும் மூணு ஒம்போது மைனஸ் எட்டு பை தொண்ணூற்றி ஆறுன்னு கிடைக்கும் அப்போ ஒன்று பை தொண்ணூற்றி ஆறுன்னு கிடைக்கும் இது என்ன இந்த இடத்துல மைனஸ் பண்ணனா என்ன வரும் மீதி c மட்டும்தான் வர. அப்ப c-க்கான ஒரு நாள் வேலை பார்த்தா அப்டினா 1/96 ஓகேங்களா? அப்ப மொத்தமா c எத்தனை நாள் பண்ணியிருப்பாறே? 96 நாட்கள் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? இதோட தலைகீலி தான? சோ 96 நாட்கள். புரியுதாங்களா? சோ இந்த இடத்துல ஒரு நாளுக்கானது கிடைக்குது. அதோட தலைகீலி தான் ஒரு மொத்தமா செஞ்ச அந்த வேலையும் மொத்தமா முடிச்ச நாட்கள் அப்போ தொண்ணூத்தாறு நாட்கள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்டாகவும் போட்டுக்கலாம் ஓகேங்களா டைம் ஆகும் அப்படின்னா இதுக்கு ஷார்ட் கட்டும் இருக்குது அதுவும் நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இது என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க பாருங்கள் இவங்க இது ரெண்டு ரெண்டு பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட சம் மாதிரியே தான் மூணு பேர்த்துக்கான ஒரு நாள் வேலையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நமக்கு சீக்கானது தான் வேணும் ஓகேங்களா அதனால என்ன பண்ணிக்கலாம் சி இல்லாமல் எந்த ரெண்டு பேர் செஞ்சுருக்காங்களோ அந்த ஆளுங்களோட ஒரு நாள் வேலையை கண்டுபிடிச்சதுலேருந்து கழித்தோம் அப்படின்னா நமக்கு சீக்கான ஒரு நாள் வேலை கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ ஒரு நாள் வேலை கிடச்சிட்டாலே ஈஸி இதோட தான் வந்து அவர் மொத்தமாக அந்த வேலையை செய்யறதுக்கு யூஸ் பண்ண நாட்கள் ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா ஸோ ஷார்ட் கட் பார்ப்போம் பாருங்கள் இப்போ ஷார்டட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க ஏ ப்ளஸ் பிக்கான ஒரு நாள் வேலை ஒன்று பை பன்னெண்டு ஓகேங்களா அடுத்து பி பிளஸ் சிக்கான ஒரு நாள் வேலை ஒன்று பை பதினாறு சி பிளஸ் ஏக்கான ஒரு நாள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பை இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூணையுமே மைனஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் ஏ பிளஸ் பி மைனஸ் பி பிளஸ் சி மைனஸ் சி பிளஸ் ஏ எல்லாத்தையுமே மைனஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் ஒன்று பை பன்னெண்டு மைனஸ் ஒன்று பை பதினாறு மைனஸ் ஒன்று பை இருபத்தி நாலு ஓகேங்களா அப்போ பன்னெண்டு பதினாறு இருபத்தி நாலுக்கான எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா என்ன கிடைச்சது இதுக்கு முன்னாடி தானே போட்டோம் நம்ப நாற்பத்தெட்டுன்னு கிடைச்சிது ஓகேங்களா அப்போ நாற்பத்தெட்டு எல்சிஎம் கிடச்சிருச்சு இப்போ கீழே இருக்கிறதுக்கெல்லாம் நாற்பத்தெட்டு வர்ற மாதிரி பண்ணணும் பண்ணுங்கள் பாருங்கள் என்ன வரும் பன்னெண்டு இன்ட்டு நாலு அப்போ ஒன்று இன்ட்டு நாலு இது பதினாறு இன்ட்டு மூணு அப்போ ஒன்று இன்ட்டு மூணு மைனஸ் இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு ஒன்று இன்ட்டு என்ன வருது 4-3-2 மைனஸ் ரெண்டு வரும் இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாமே கூட்டணும் ஓகேங்களா இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லாத்தையும் கழிக்கப் போகிறோம் ஓகேங்களா ஓகே இப்போ என்ன நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு அப்போது மைனஸ் ஒன்று பை நாற்பத்தெட்டுன்னு கிடைச்சிருக்கு ஓகேங்களா இப்போ இந்த சைடு பாருங்கள் லெஃப்ட் சைடு பாருங்கள் என்ன ஆகும் ஏ ப்ளஸ் பி மைனஸ் உள்ளே கொண்டு போனால் மைனஸ் பி மைனஸ் வரும் ஓகேங்களா இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனால் மைனஸ் சி மைனஸ் ஏன்னு வரும் ஓகேங்களா இப்போ ஏக்கு மைனஸ் ஏக்கு கேன்சல் பிக்கு மைனஸ் பி கேன்சல் மீதி என்ன இருக்கு மைனஸ் சி மைனஸ்இ அப்போ மைனஸ் டூ சீனு வருமா ஓகே நம்ம சி தான் வேணும் இந்த மைனஸ் டூ ஈக்வேஷன் என்ன ஆகும் பைல வருமா இன்டூ மைனஸ் டூன்னு வரும் ஓகேங்களா ஓகே இப்போ இது என்ன ஆகும் மைனஸ் ஒன்று பை மைனஸ் தொண்ணூத்தாறுன்னு வரும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா அப்போ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு ஒன்று பை தொண்ணூத்தாறுன்னு கிடைச்சிருக்கு இந்த தொண்ணூத்தாறுங்கிறது ஒரு நாளுக்கான சியோட வேலை ஓகேங்களா நமக்கு என்ன வேணும் மொத்த நாள் தான் வேணும் அப்போ அதோட தலைகீழி தொண்ணூத்தாறு நாட்கள் புரியுதுங்களா இந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம் இது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதை விட இது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ எந்தெந்த சம்முக்கு வந்து ஷார்ட்கட் ஈஸியாக இருக்குமோ அதை நான் சொல்லிடுறேன் எந்தெந்த சம்முக்கு கான்செப்ட் ஈஸியாக இருக்குமோ அதை நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு எது உங்களுக்கு தோணுதோ அதை எக்ஸாம் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் இப்படி போட்டாலும் ஈஸியாக கொண்டு வந்துடலாம் ஆனால் இந்த இடத்துல எப்பயுமே மறக்கக்கூடாது மைனஸ் டூ சி தான் வரும் ஓகேங்களா இந்த இடத்துல கிடைக்கிற வேல்யூ மைனஸில் தான் கிடைக்கும் இந்த மைனஸும் அந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும் இந்த டூ வந்து ஈக்வேஷன் கிராஸ் பண்ணும்போது டிவைடட் பைல வரும் அப்போ இங்கே கிடைக்கிற வேல்யூவுக்கு டபுளாக தான் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அடிக்கடி போட்டு பாருங்க ஓகேங்களா இன்னைக்கு நம்ம மாடல் நாலு கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சு ஓகேங்களா ஸோ இதில் வந்து இந்த மூணு பேர் வர்றது மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அடிக்கடி போட்டு பார்த்துட்டீங்க இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸ்டெப்பு தான் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இதை வந்து ரெண்டு ஸ்டெப்பில் போட்டுக்கூட நீங்கள் உங்களால் முடிக்க முடியும் ஓகேங்களா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இத்தனை ஸ்டெப் போட்டிருக்கோம் நீங்களும் இத்தனை ஸ்டெப் போடணுங்கிற அவசியம் கிடையாது முதல்ல மட்டும் புரியறதுக்காக போட்டு பார்த்துக்கோங்க போக போக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அப்போ வந்து நீங்கள் ரெண்டு மூணு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக உங்களால் ஆன்சர் கூட போட முடியும் ஓகேங்களா ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க போட்டு பாருங்கள் ஓகேங்களா இன்னும் வந்து இன்னும் நாலு மாடல் இருக்குது ஓகேங்களா டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நாலு மாடல் இருக்குது ஸோ அடுத்தடுத்த க்ளாஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிசி மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த க்ளாஸ் எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ